மாதம் செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி பிளவாண்டு வைகாசி 4ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகர் வழிபாடு அதுவும் மலை மேல் இருக்கின்ற முருக பெருமானை தரிசனம் செய்து வர வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் முருகனை பிரார்த்தியுங்கள். சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு காலதாமதம் ஏற்படாமல் உடனே நடக்கும். முருகனுக்கு 6 நெய்தீபம் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு வாழ்வில் வெற்றியை முருகர் கொடுப்பார். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, சூரிய உதயம் 5:53 நிமிடம், திதி இன்று காலை 8:40 வரை சஷ்டி பின்பு சப்தமி, நட்சத்திரம் இன்று காலை 11:16 வரை பூசம் பின்பு ஆயில்யம், யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதனால் அமைதியாக இருக்கணும். தனுசு ராசி என்பவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன், மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கூட்டு தொழிலில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் முக்கியத்துவமும் அதிகரிக்கும். உங்களின் மீதான நம்பிக்கை மேலோங்கும். பலவிதமான எண்ணங்களினால் மனதில் குழப்பமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 5, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம் நல்லது அப்படின்னா, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நோய் தொற்று பரவல் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இந்த காலகட்டத்தில் சத்தான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்கூடா பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நம்ம ஆன்மீக சம்பந்தமாக கடவுளை வணங்குகிறோம். இருந்தாலும் சில அறிவியல் நேரத்தில் அறிவியலையும் கலந்து ஆன்மீகத்தை நாம் வணங்கும் பொழுது தான் நமக்கு நன்மைகள் அதிகளவில் தென்படுகிறது, நடக்க இருக்கிறது, நடக்கும். ஆகையால் இந்த நோய் தொற்று காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் வெளியில் செல்வதும், தேவையற்ற விஷயங்களை நீங்கள் வாங்க முயல்வதும், அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா, கூட்டமாக இருக்கக்கூடாது. இதை தான் அரசாங்கமும் சொல்லி கொண்டு வருகிறது. ஏன் சார் இதை நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினர் இந்த COVID-19 கொஞ்சம் பாதிக்கப்பட்டார். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பார்ட்ஸாக வலிக்க ஆரம்பிச்சிது. குணமாயிட்டார், அது வேறு விஷயம். அவர் சொல்கிறார், சார் தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகு தண்டு தனியாக வலிக்கிறது தெரியுது, சில மாத்திரைகள் போட்ட உடனே இந்த வயிறு எரிச்சல் வருது, அதுக்கப்புறம் கால் வலி வருது, எழுந்துக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் எழுந்துக்க முடியல சார் அப்படின்னார். இதற்கு சித்த மருத்துவம் எனக்கு துணை புரிந்தது, அதனால் நான் எழுந்து இப்பொழுது நடமாடுகிறேன், எனக்கு இப்போ நெகட்டிவ் வந்துருச்சுன்னு சொல்கிறார். அது என்ன காரணம் அப்படின்னா, துளசி இலை மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது சார் இந்த தொற்றுக்கு, நோய் தொற்றுக்கு. இரண்டாவது எலுமிச்சை பழம், இஞ்சி, இது மூணுமே மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இதை நம்முடைய வாசகர்கள் 12 ராசிக்காரர்களுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னோ. முன்னெச்சரிக்கையாக இருப்போமே, அதுதானே ஒரு மிகப்பெரிய நல்லது இந்த நாட்டில். ஆகவே மேஷராசி என்பர்கள் சில நோய் தொற்று ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருங்கள். என்ன சார் நோய் தொற்றுன்னு சொல்கிறீங்களே, நான் சின்ன ஜுரம் வந்தால் கூட இப்போ பாசிட்டிவ் போட்டுடுறாங்க இல்லையா,
அது மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னா இந்த மேற்கண்ட விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுகிற பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சின்ன ஜுரமாக இருந்தால் கூட மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது மாத்திரை வாங்குறதோ இல்லைனா ஒரு கஷாயம் வச்சு சாப்பிட்டு வீட்டில் இருப்பது மிகப்பெரிய அவசியம். இந்த நோய் தொற்றுலேருந்து விலகணும் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்க, பி கேர்ஃபுல். ரிஷபராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும். விளையாட்டாக பேசும் சில வார்த்தைகள் கூட விபரீதத்தை ஏற்படுத்தும். சுய தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 7. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். பேச்சுக்களில் கவனம் வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்களின் போது உடைமைகளில் சற்று கவனம் வேண்டும். பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்வது நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி அன்பர்களே, கலை நுணுக்கமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சொகுசு வாகனங்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பணிபுரியும் இடங்களில் எதிர்பாராத இடமாற்றங்கள் நேரிடும். மருமகனிடம் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். புத்திரர்களின் வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் மாற்றங்கள் நேரிடும். ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் எண்ணிய விதத்தில் நடைபெறும். விவசாயம் தொடர்பான விஷயங்களில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். புதுவிதமான ஆடைகள் மற்றும் விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும். கால்நடைகளின் மூலம் ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற நாள். ஜாக்கிரதையாக பயணம் செய்யுங்கள். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சிம்மராசி அன்பர்கள். கன்னியாராசி அன்பர்களே, அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். சாமர்த்தியமும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். மனதில் ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். மனை தொடர்பான செயல்களில் சற்று நிதானம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். புதிய தொழில் தொடர்பான எண்ணங்களும் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். எதிர்பாராத சில சந்திப்புகளின் மூலம் பலவிதமான அனுபவம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்கள், இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களால் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்ஸ் அது மாதிரியான சில நேரத்தில் சில பிரச்சனைகள் உருவாகி அதன் பின்பு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 7. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முக்கியமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய வாய் தான் சத்ருவே. நீங்கள் வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்தாலே போதும், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் காலதாமதமாகத்தான் கிடைக்கும். வாழ்க்கையை பற்றி பகிர்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கடன் தொடர்பான செயல்பாடுகளால் சில மனக்கசப்புகள் நேரிடும். வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும். ஏன்னா நான் ஏற்கனவே மேற்கண்ட விஷயங்களில் சொல்லியிருக்கேன், இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க விருச்சிக ராசி அன்பர்களாம். பார்த்துக்கலாம், போய்க்கலாம், சந்திச்சுக்கலாம்,
அப்படின்ற ஒரு அசாத்திய ஒரு குணம் வந்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு உண்டு. அது மாதிரியான ஒரு காலகட்டத்தை இங்கே நீங்கள் செயல்படுத்தி பார்க்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்கள். விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. தனுசு ராசி என்பவர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை உணர்ந்து கொள்வீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் வித்தின் 10 டேஸில் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். யாராவது உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னா கம்முன்னு சிரிச்சிட்டு அமைதியாக போயிடுங்க. அவர்களிடம் நீங்கள் பதில் கொடுக்காதீர்கள். மகர ராசி என்பவர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் மனத்தெளிவை ஏற்படுத்தும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படுவது நன்மை அளிக்கும். நினைவாற்றலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மகர ராசிக்கு எப்பயுமே திடீர்னு ஒரு சாதாரண மழை பெஞ்சால் கூட டக்குன்னு ஜுரம் வந்துடும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கும்பராசி என்பவர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் வேறுபட்டு காணப்படுவீர்கள். தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். சொத்து பிரிவினைகள் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு பிரச்சனைகளை வாங்கி கொள்ளாதீர்கள். கும்பராசி என்பவர்கள் ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்களை இப்பொழுது நீங்கள் செய்திருந்தாலும் அதில் தடை தாமதங்கள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அது நல்லபடியாக முடிவுக்கு வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும், வாய்ப்புகள் உண்டாகும். மீனராசி என்பவர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நான் எப்பயுமே சொல்கிறது மீனராசி என்பவர்களுக்கு இது ஒரு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். ஜெயிச்சிருவாங்க. எதை நினைக்கிறார்களோ அதை அப்படியே செய்து முடிப்பார்கள். மனம் விட்டு பேசுவதால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் தெளிவு கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவால் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் இருக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிடக்கு எண் 8. புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தெளிவு கிடைக்கும். மேன்மையான நாள். குறிப்பாக மீனராசி என்பவர்கள் இந்த வெளியில் சுற்றுற பழக்கம் இருந்தால் அதை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. ஹெல்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.